நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சென்னையில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? பிரமாண்ட கருத்து கணிப்பு, அதிர்ச்சி முடிவுகள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்தது. சென்னை உட்பட 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. இதில் வெறும் 60.70% வாக்குகள் மட்டுமே பதிவானது. இந்த வார்டுகளுக்காக வாக்குப்பதிவுக்காக தமிழ்நாடு முழுவதும் 31,150 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இதில் சென்னையில் மட்டும் 200 வார்டுகள் இருக்கின்றனர். மேலும் 30,49,532 ஆண் வாக்காளர்களும், 31,921 பெண் வாக்காளர்கள் மற்றும் 1,629 மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் சென்னையில் உள்ளனர். வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்த நிலையில் சென்னையில் மொத்தமாக 43.59% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளது. இதுவரை நடந்த சட்டமன்ற, நாடாளுமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவுகளை ஒப்பிடும்போது இந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகவும் குறைவானதாக 43.50% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளது. காலை 11 மணி தொடர்ந்தே சென்னை பெருநகர மாநகராட்சி வாக்கு செலுத்துவது குறித்த அவசியத்தை எடுத்துரைத்தும் மொத்த வாக்குப்பதிவு குறைவாகவே இருந்தது. தொடர்ந்து மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக 60.70% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளது என்று அறிவித்துள்ளது. சென்னையில் குறைந்து வரும் வாக்குப்பதிவுக்கான காரணங்கள் கொரோனா பரவல், விழிப்புணர்வின்மை, மக்கள் அலட்சியம் என்று பல கூறப்பட்டாலும் நிதர்சனம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. மேலும் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்து போட்டியிடுகிறது. திமுக கூட்டணியுடன் களமிறங்கியுள்ளது. பல கட்சிகள் சுயேச்சைகள் என்று 8 முனை போட்டியாக இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்தது. மேலும் வாக்கு எண்ணிக்கை நிபுணர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் சென்னை மக்களின் ஓட்டு யாருக்கு என்ற கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. பொதுவாகவே சென்னை என்றாலே திமுகவின் கோட்டை என்பார்கள். கடந்த 10 வருட அதிமுக ஆட்சி காலத்திலேயே சென்னையை அதிகப்படியான இடங்களை கைப்பற்றியது திமுக தான். குறிப்பாக தற்போது திமுக ஆட்சிக்கு வந்து 8 மாதங்கள் ஆன நிலையில் ஒரு சில வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்ற முடியாமல் உள்ளது. அதில் குடும்பத் தலைவிக்கு 1,000 ரூபாய், பொங்கலுக்கு ரொக்கப்பணம் கொடுக்காமல் இருப்பது. இதை தவிர திமுக மீது வேற குறைகளே சொல்ல முடியாது. மீதமுள்ள 4 வருடங்களில் இந்த திட்டங்களை திமுக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் சென்னை பொதுமக்கள். இதனால் சென்னை மக்கள் 90% திமுகவிற்கே வாக்களித்துள்ளார்கள் என்று கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் சென்னை மாநகரை பொறுத்தவரை பெரும்பாலான மக்கள் திமுகவிற்கே வாக்களித்துள்ளார்கள் என்று கருத்து கூறி வருவதால் அதிமுக அதிர்ச்சி அடைந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சென்னை மக்கள் ஓட்டு யாருக்கு? திமுகவுக்கா, அதிமுகவுக்கா? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.